புரட்சி தலைவியின் வசிப்பிடத்தில் நடத்தப்பட்ட இந்த அக்கிரம கொள்ளை கொலைகளை கண்டிக்கும் இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையுடைய சட்டப்படி அவர்களை தீர விசாரித்து யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை. அதை செய்ய வேண்டியது தமிழக அரசு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். நான்கு வருஷம் இபிஎஸ் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த விசாரணை வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் தெரியும், அது தீவிர விசாரணையில், விரிவான விசாரணையில் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அதாவது வந்து துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. நான் வைத்த தொழில் மட்டும் தான் எனக்கு அதிகாரம் இருந்தவருடைய சட்டம் ஒழுங்குல காவல்துறை எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. அதை முழுமையாக முடிக்க விடுங்க. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. பல வாட்டி வந்து அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கும், பல வாட்டி பல முக்கிய நிகழ்வுகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க பாத்துருக்கீங்க. இந்த விவகாரத்துல வந்து உரிய நடவடிக்கை இருக்கோம். தீவிர புலன் விசாரணை செய்து யார் உண்மை குற்றவாளிகள் இது அவர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு சட்டத்தில் முன் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. இல்ல, அதிமுக ஆட்சியில இருக்கும் போது நீங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்கறீங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு வந்து எது விதமான தகவலும் உண்மையான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தான் அரசும் மௌனமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அரசை வலியுறுத்தி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் கேள்வி இருக்கிறார் ஒருத்தர், அதுக்கு பதில் வந்து முழுமையா வந்த பிறகு நீங்க கேளுங்க. அப்பதானே சரியா இருக்காது. ரெட்டல விளக்கு பத்தி கேட்கிறாரு. நிமிஷம் வஞ்சில தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு வந்தவுடன் மேல் நடவடிக்கை. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், சார், கொடநாடு கொலை கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து தீவிர விசாரணை வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க, டைவர்ட் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி கடந்த வருடம் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணி அப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்துல நீங்களும் பங்கேற்றீங்க. தீவிர விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்காங்க, டைவர்ட் பண்றாங்கன்ட்டு. இப்ப திருப்பி வந்து இந்த கேஸை வந்து தீவிர விசாரணை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் முரண்பாடாச்சு. மாறி திமுக ஆட்சி வந்துச்சு. எதிர்கட்சியா இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு வழக்கை தீவிர புலன் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் என்று வாக்குறுதி வந்திருந்தாங்க. இப்போ அவர் ஆட்சி வந்துருச்சு. அவர் ஆட்சி வந்ததுனால இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு சிறு ஆளு கூட முன்னேற்றம் இல்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கு. அந்த கவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசுடைய பணியை துரிதப்படுத்துவது தான் இந்த ஆர்ப்பாட்டம். இல்லை, அப்போ வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துலேருந்து வெளிநடப்பு பண்ணி நீங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளிநடப்பு பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து அங்கேயே ஈடுபட்டீங்க. ஆமாம், அன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை மிகவும் காலதாமாகிறதே. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. உயர் பதவியில இல்லைன்னு சொன்னீங்க சார். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் போது சுத்தி வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வருவோம். இல்லை சார், வலியுறுத்தி இருக்கலாமே. அரசுலையும் வலியுறுத்த வேண்டியவர்களை வலியுறுத்தினோம்.
எனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. கேள்விய தவறான முகவரிக்கு அனுப்புறீங்களா? சரியான முகவரிக்கு அனுப்புறீங்க. அவர் தெளிவா சொல்றாரு, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் கொடி. குற்றங்கள் நடந்தால் அதை கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டிப்பது ஒரு அரசனுடைய கடமை. இது வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அரசனுடைய தொழில். குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு ஏன் இந்த தமிழ்நாடு அரசு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இருக்கிற பிரச்சனை. இதில் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உங்களுக்கு விவரம் வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்திலே அணுகி கேளுங்கள். அதை துணை முதலமைச்சராக இருந்த ஒருங்கிணைப்பாளரிடத்திலே கேட்பது சரியல்ல. அவர் தெளிவுபடுத்தி விட்டார், காவல்துறையை வைத்திருந்தது அன்றைய முதலமைச்சர். காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் குற்றங்களை கண்டுபிடிக்கின்ற கடமை வருகிறது. ஆகவே அவர்தான் அதற்கு பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் காலத்திலே நிறைவேற்றவில்லை என்றால் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? ஆகையினால் தெளிவாக இருக்கிறது. அவர் செய்யவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? விரிவாக இன்றைக்கு அதை பற்றி காவல்துறையின் மூலம் கணக்கெடுக்கிற போது எல்லாவற்றையும் அவர்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து இந்த குற்றம் நடந்திருக்கிறது, இவர்களெல்லாம் குற்றவாளிகள், இந்த குற்றவாளிகளை யார் யார் காப்பாற்றினார்கள், அதற்கு என்ன பலன் அடைந்தார்கள் என்கின்ற முழு விவரங்களையும் அவர்கள் உடனடியாக ஆராய்ந்து தந்து நாட்டு மக்களுக்கு தங்களுடைய பதிலை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய அரசுக்கு இருக்கிறது. குற்றம் நடந்த பிறகு எடப்பாடியா கடப்பாடியாங்கிற பிரச்சனையே அல்ல. இதுல என்ன பிரச்சனை? குற்றம் நடந்திருக்கிறது, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், யார் குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள் என்பதையும் கண்டுபிடிக்கணும், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி தரணும். இது ஒரு அரசினுடைய தலையாய கடமை. இதை அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அதாவது குற்றம் செய்தவர் வந்து உங்க வீட்டில் வந்து மறைவா இருக்கிறாரு வைங்க, நீங்க காப்பாத்தன்னு தானே அர்த்தம். குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல, எதுக்கு சொல்ல வர? குற்றம் நடந்திருக்கா இல்லையா அது சொல்லுங்க. குற்றம் நடந்திருக்கு. ஆகவே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது யாரு? நீங்களும் நானுமா கண்டுபிடிக்கணும்? அரசு தான் கண்டுபிடிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய கூட்டணி கட்சி ஆலோசனை கொடுத்துக்கு அழைப்பு வந்திருக்கா சார் உங்களுக்கு? எனக்கு வர 18ஆம் தேதி நீ அலைன்ஸ் மீட்டிங் இல்ல வரல. பாஜக தலைவர்கள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க, கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க கூட்டணிக்காக, இதுக்கு அழைப்பு வரல, அது கேள்விக்கு சொல்லிட்டு வரலன்னு மறுபடியும் அது உள்ள போயிட்டு. கடந்த ஆண்டு இதே நாள்ல தான் நீங்க கட்சியை விட்டு உங்களை வந்து நீக்கப்பட்ட நாடு இது. ஒரு வருடம் ஆகுது, தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், அதுக்கு அந்த முடிவு என்ன வரல. இப்போ ரிசர்வ்ல இருக்கு, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில், நீதிமன்றத்தில். வந்த பிறகு எங்களுடைய தொடர் முடிஞ்சு போய் தானே இருக்கிறோம், கடைசி வரை போராடுவோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை. அடுத்த மாநாடு தொடர்பான அறிவிப்பு எப்போ சார்? பொருள் ரொம்ப அவசரப்படுது. நடத்தது சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு ஆலோசனை தொடர்ச்சியா நடத்தீங்க, ஆனா அது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாது.
தேனி மக்களவை உறுப்பினர் ஓபி ரங்கநாத் அவர்களுடைய டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்கோம் சென்னை உயர் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது, அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? நான் சொல்லிடுறேன், என்ன நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய உள்ளோம்.